தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். பிரதான வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது என செந்தில் பாலாஜி சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு செய்தார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த மனுவை நீதிபதி அல்லி நேற்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செந்தில் பாலாஜி மீதான குற்ற வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரிப்பதற்கு தடையாக இல்லை. அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கக்கூடாது என செந்தில் பாலாஜி கூறுவதில் எந்த அடிப்படையும் இல்லை எனவும் நீதிபதி கூறினார். குற்றச்சாட்டு பதிவுக்காக அவரை இன்று நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் ஹைகோர்ட்டில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்காவிட்டால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுவிடும் எனவும் மனுவில் கூறினர். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் முறையீடு செய்யப்பட்டது. வழக்கு வழக்கமான பட்டியலில் பட்டியலிடப்படும் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என நீதிபதிகள் எம் எஸ் சுரேஷ், சுந்தர்மோகன் அமர்வு இன்று மறுப்பு தெரிவித்தது. இன்று அவர் குற்றச்சாட்டு பதிவுக்காக ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் மீண்டும் செந்தில் பாலாஜி புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லாததால் தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு செய்துள்ளார். மனு மீதான விசாரணை முடியும் வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் செந்தில் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.